பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மலரு, இன்னும் உங்களை காணோம். இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க? ஆமாண்டா, இந்த இடம் தான் சொன்னா. மலரு, எதுக்கும் ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இருடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், வந்துருவா. ஏய், சாரி மலர், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? வர வழியில டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல யமுனா, நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஓ அப்படியா, சரி வாங்க. நான் சொன்ன லாயர் வீடு அங்குதான் இருக்கு, வா போலாம். என்ன யமுனா, வீடு லாக் ஆயிருக்கு, நாங்க வரோம் நீ சொல்லலையா? இல்ல மலரு, நேத்து நைட் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு கால் பண்ண, ஆனா அவர் எடுக்கவே இல்ல. அத நேர்லயே வந்து பாக்கலாம்னு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க போனாருன்னு தெரியலையே. ஒருவேளை ஏதோ கேஸ் விஷயமா தான் வெளியில போயிருப்பாரு. இரு, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லியம்னா சார், கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ சார், ஹலோ சார், கேக்குதுங்களா? ஆ சொல்லியம்னா, எனக்கு கேக்குது சார். நான் உங்களை பாக்குறதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். வீடு லாக் பண்ணிருக்கே சார். ஐயோ சாரி அம்னா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து 1 வீக் ஆகுது, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால தான் ஊருக்கு சர்ஜரிக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா சார். அம்மா, எதுக்குமா என்ன பார்க்க வந்த? அது ஒண்ணும் இல்ல சார், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் ஒருத்தரை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அதான் நீங்க இந்த கேஸ எடுத்து ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா அவரை காப்பாத்த முடியும்னு உங்களை பார்க்க வந்த. ஒரு நிமிஷமா, என்ன பேர் சொன்ன? அர்ஜுனா? ஆமா சார். எது ரீசெண்டா ஒரு பொண்ண மர்டர் பண்ணிட்டாருன்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையனை கைது பண்ணாங்களே, அந்த அர்ஜுனா? ஆமா சார், அந்த கேஸ் தான். யமுனா, வாட் ஹேப்பன் டு யூ? அந்த கேஸ பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ்மா. எனக்கு தெரிஞ்ச சில வக்கீல்களே அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி பேரை கெடுத்துக்க கூடாதுன்னு பின்வாங்கிட்டாங்க.